அனைவருக்கும் வணக்கம். என்னோட 81வது வீடியோவில் நம்ம உடம்புக்கு கால்சியம் சத்து எந்த அளவுக்கு முக்கியமானது, கால்சியம் மருந்துகளோட பக்க விளைவுகள் என்னென்ன, கால்சியம் மருந்துகளை எப்படி நாம் பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை பற்றி ரொம்ப தெளிவாக விரிவாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நம்மோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் வயதிலையும் எலும்புகளோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியமானது. காரணம் வந்து நம்மோட எலும்புகள் தான் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியத்தை சேர்த்து வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கு. நம்ம உடம்போட பல செயல்பாட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான கனிமம் தான் கால்சியம். நம்ம எலும்புகளோட அதிகபட்ச அளவையும் வலிமையும், அதாவது போன் சைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பீக் போன் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 17 வயசுலேருந்து 25 வயசுக்கு இடையில் எலும்போட இயல்பான வளர்ச்சி நின்று போயிடும். இந்த கிளாவிக்கல் அப்படிங்கிற இந்த காலர் போன் தான் நம்ம உடம்போட 25வது வயசில் முழுமையாக வளர்ச்சி அடைந்து முடிகிற கடைசி எலும்பு. இந்த பருவ வளர்ச்சி நின்னதுக்கப்புறமும் எலும்புகளில் மறுவடிவமைப்பு அல்லது புதுப்பித்தல் அப்படிங்கக்கூடிய ரீமாடலிங் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நடக்கும். ரீமாடலிங் அப்படின்னா பழைய எலும்பு திசுக்களை நம்ம உடம்பை அகற்றிட்டு புதிய எலும்பு திசுக்களை மாற்றக்கூடிய தொடர்ச்சியான செயல்முறை. இது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி மறுவடிவமைப்பு நடக்கிறப்ப ஆண்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 0.3%, பெண்களுக்கு 0.5%, எலும்போட வலிமையில் இழப்பு ஏற்படும். அதாவது நகைக்கடையில் போடுற செய்கூலி சேதாரம் மாதிரி. இப்போ இதிலிருந்தே கால்சியத்தோட முக்கியத்துவம் உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது குழந்தை பருவத்தில் இருந்து 25 வயது வரைக்கும் நடக்கக்கூடிய எலும்பு வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுதும் நம்ம உடம்போட தூண்களான எலும்புகளை பாதுகாக்கிறது கால்சியம் தான். நம்ம உடம்போட நார்மல் கால்சியம் லெவல் வந்து 8.6 10.3 mg/dL இருக்கணும். இதை விட குறைஞ்சா அது வந்து கால்சியம் குறைபாடு, அதை வந்து ஹைப்போ கால்சியமியான்னு சொல்லுவாங்க. இது பல காரணங்களால் ஏற்படும், அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். இப்போ கால்சியம் குறைபாடு அதாவது ஹைப்போ கால்சியமியா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும்னு பார்ப்போம். எலும்புகளில் வலி, மூட்டு தேய்மானம், தசை பிடிப்பு, தசை வலி, உடல் சோர்வு, மனச்சோர்வு, மனக்குழப்பம், மன அழுத்தம், ஞாபக மறதி, தூக்கமின்மை, வலிப்பு, பற்கூச்சம், தோலில் உணர்வின்மை, தோலில் கூச்ச உணர்வு, செதில் போன்ற தோல், பலவீனமான நகங்கள், தசைகளில் தன்னிச்சையான துடிப்பு, கரடு முரடான முடி அமைப்பு, அசாதாரண இதய துடிப்புகள், இந்த மாதிரிக்கே பல பிரச்சனைகள் இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். தினசரி ஒவ்வொருத்தருக்கும் தேவையான கால்சியம் அளவு என்னங்கிறத தான் இப்போ ஸ்லைடில் பார்க்குறீங்க. இந்த அளவு முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து நான் சொல்ல போகிற கால்சியம் உணவு பட்டியலில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாம் சாப்பிட்ற உணவில் போதுமான அளவுக்கு கால்சியம் இல்லைன்னா நம்ம உடம்பு நல்லா இயங்க தேவையான கால்சியத்தை எலும்புகள்லேருந்து நம்ம உடம்பு பயன்படுத்த துவங்கும். இதனால் எலும்புகள் பலவீனம் அடையும், கால்சியம் சத்து பற்றாக்குறை ஏற்படும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அதாவது கால்சியம் நிறைந்த உணவுக்கு பதிலாக கால்சியம் மாத்திரை பயன்படுத்தக்கூடாதான்னு நினைப்பீங்க. கால்சியம் மருந்துகளை விட கால்சியத்தை உணவு மூலமாக எடுத்துக்கிறது தான் பாதுகாப்பானது, பக்க விளைவுகள் இல்லாதது. நம்ம உடம்பும் கால்சியத்தை ஈஸியாக கிரகிச்சிக்கும். தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால் மட்டும் மருத்துவர்களோட ஆலோசனைப்படி கால்சியம் மாத்திரை சாப்பிட்டுக்குங்க. கால்சியம் வந்து நிறைய உணவுப் பொருட்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடியதும் அதிக அளவு கால்சியம் நிறைந்த உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேன். இப்போ அந்த லிஸ்டெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல கால்சியம் சத்து நிறைந்த கீரைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கருவேப்பிலையில் அதிகபட்சமாக 830 mg கால்சியம் இருக்குது. காலிஃப்ளவரில் 626 mg கால்சியம் இருக்குது.
பொன்னாங்கண்ணியில் 510 மில்லிகிராம், முருங்கைக்கீரையில் 440 மில்லிகிராம், பசலைக்கீரையில் 397 மில்லிகிராம், வெந்தயக்கீரையில் 395 மில்லிகிராம், வெற்றிலையில் 230 மில்லிகிராம், புதினால 200 மில்லிகிராம், சக்கரவர்த்தி கீரையில் 178 மில்லிகிராம், ப்ரக்கோலியில் 43 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது. அடுத்ததாக எள்ளில் தான் உணவுப் பொருட்கள்லேயே அதிக அளவு கால்சியம் இருக்குது. அதாவது 975 மில்லிகிராம் கால்சியம் எள்ளில் இருக்குது. பாதாமில் 260 மில்லிகிராம், நிலக்கடலையில் 92 மில்லிகிராம், சோயாபீனில் 100 மில்லிகிராம், பாசிப்பருப்பில் 132 மில்லிகிராம். அடுத்ததாக வெங்காயத்தில் 180 மில்லிகிராம், வெண்டைக்காயில் 82 மில்லிகிராம், அத்திப்பழத்தில் 162 மில்லிகிராம், நெல்லிக்காயில் 50 மில்லிகிராம். அடுத்ததாக 100 கிராம் ஒயிட் பிரெட்டில் 177 மில்லிகிராமும், 100 கிராம் ப்ரௌன் பிரெட்டில் 185 மில்லிகிராமும் கால்சியம் இருக்குது. கேழ்வரகில் 344 மில்லிகிராம், கம்பில் 42 மில்லிகிராம், கோதுமையில் 41 மில்லிகிராம், திணையில் 31 மில்லிகிராம், வரகில் 27 மில்லிகிராம், சோளத்தில் 25 மில்லிகிராம், சாமையில் 17 மில்லிகிராம், பனிவரகில் 14 மில்லிகிராம், குதிரைவாளியில் 11 மில்லிகிராம், அரிசியில் 10 மில்லிகிராம் தான் கால்சியம் இருக்குது. கடைசியாக பால் வகையில் எவ்வளோ கால்சியம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். எருமை பால் 100 எம்எல்ல 178 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஆட்டுப்பால் 100 எம்எல்ல 129 மில்லிகிராம், மாட்டுப்பால் 100 எம்எல்ல 120 மில்லிகிராம், தாய்ப்பால் 100 எம்எல்ல 35 மில்லிகிராம், தயிர் 100 கிராமில் 149 மில்லிகிராம், பன்னீரில் 480 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம், இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை அல்லது உருண்டை வெல்லம் பயன்படுத்திக்கங்க. அதில் 100 கிராமுக்கு 50 முதல் 100 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.